ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டத்தை மட்டும் பார்க்காதே, அதையும் நீ பெரிய விஷயமாக பார்க்காதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் கலந்துதான் வருகிறது. நீ வாழ்க்கையை கஷ்டமாக பார்ப்பதால் தான் அது உனக்கு கஷ்டமாக தெரிகிறது. மகிழ்ச்சியாகத்தான் பார்த்து விடுவேன். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சாதாரணமாகத்தான் தெரியும் உனக்கு. அதில் இனிமையும் கிடைக்கும், சந்தோஷமும் பெருகும். பெரிய விஷயமாகவே பார்க்காதே, சாதாரணமாக பார். நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும். சொல்லுவார்கள், மலைபோல் வந்த கஷ்டங்கள் பனிபோல் விலகிவிடும் என்று. அதேபோல்தான் மலைபோல் கஷ்டங்கள் வந்தாலும் எளிதில் சரியாகிவிடும். அந்த சரியாகி விடுவதற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். கவலைப்படாமல் இரு என் செல்லமே. ஏதோ ஒரு வகையில் இது உன்னை காப்பாற்றும். அது என்ன தெரியுமா? பிறருக்காக உணவை தானமாக கொடுக்கும்போது எத்தனை ஜென்மத்திலும் செய்த பாவமாக இருந்தாலும் கர்ம வினையாக இருந்தாலும் எளிதில் சரியாகிவிடும். அன்னதானம் மட்டும்தான் வாழ்க்கையில் கர்ம வினை பிரச்சனையை போக்குவதற்கு முக்கிய பொருளாகும். பிறருக்கு தானம் கொடுக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லதொரு இன்பமயமான வாழ்க்கையை நீ அனுபவிக்கலாம். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? தானம் செய்வது மட்டுமே. நீ செய்யும் அன்னதானம் உன்னை விட்டுவிடாது என் செல்லமே. ஏதோ ஒரு வகையில் அது உன்னை வென்று காப்பாற்றும். ஆம், என்ன நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். நான் சொல்கிறேன் அல்லவா, அது என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்காக எந்த அளவு உதவி செய்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது. பலனை எதிர்பார்க்காமல் அனைவருக்கும் உதவி செய், நல்லது செய். அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தானாகவே சரியாகிவிடும். நாம் மற்றவர்களுக்காக என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். இதை பலர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார்கள். நல்லது நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது. தீமைகளை நினைக்கும் போது நமக்கும் தீமைகள் வந்து சேரும். அதனால் நல்லது மட்டுமே செய், நல்லது மட்டுமே நினை. உனக்கு எந்த பிரச்சனையும் நெருங்க விடாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் எனது காலடியில் போட்டு சமர்ப்பித்து விடு. அவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. மேலும் உனக்கானது எங்கேயும் போகாது. நான் சொல்வது சரிதானே? அது என்னவென்றால், நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சற்று பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். உனக்கானது எங்கேயும் போகாது. அதுதான் நான் சொல்வது. உன்னுடைய வெற்றி உனக்குத்தான். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. அது நீ எந்த நேரத்தில் எங்கு சென்றாலும் அந்த வெற்றி உன்னை வந்து சேர்ந்து அடைந்து விடும். ஏனென்றால் அது உனக்காக பொறிக்கப்பட்டது. நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்ததால் சற்று பொறுமையாக காத்திருந்திருந்தாய் அல்லவா, அதற்கான வெற்றி பலன். நீ எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே போகிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். சற்று தாமதமாக கிடைக்கலாம். நீ வாழ்க்கையை நினைத்து ஒரு நிமிடம் கூட கவலைப்படக்கூடாது. உனக்கான வெற்றியை உன் சாயப்பா நான் உருவாக்கி தருகிறேன். ஏனென்றால் நீ செல்லும் பாதை சரியான பாதைதான். அந்த பாதையை உருவாக்கியவனே உன் சாயப்பா நான் தானே. ஆகவே உன் வாழ்க்கையில் எதுவே உனக்கானது எங்கேயும் போகாது. உனக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். வெற்றியானது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நீ கடினமாக உழைப்பதற்கான பலன். உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் நன்றாக தெரியும் எனக்கு. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே நீ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு விட்டாய். எனவே இனி வரும் காலங்களில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். எந்தவித குறையுமின்றி நீ நல்லதொரு வாழ்க்கையை இனி அனுபவிக்கப் போகிறாய். உன் சாயப்பா அதற்கு துணையாக இருப்பேன், வழித்துணையாக இருப்பேன். எந்த பிரச்சனை என்றாலும் உனக்காக ஓடோடி வருவேன் என் செல்லமே. பிரச்சனைகளை சரி செய்வேன். வரும் காலங்கள் சிறப்பானது மட்டும்தான் இருக்கும். கவலையின்றி ஏறு. உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் என் செல்லமே. இன்னொரு விஷயம் நான் சொல்வதை கேள். நீ விரும்புகிறது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ சுத்தமான மனசோட நீ எது வேணும்னு நினைக்கிறியோ அந்த பொருள் உன் கைக்கு வரும் செல்லமே. கிடைக்கிறதை வைத்து எதுவும் செய்.
எதுவும் இல்லைங்கிறது வார்த்தையை சொல்லவே சொல்லாதே. அவர் ஒருத்தர் இருக்கிறார். யார்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கெல்லாம் எஜமான் நான் இருக்கிறேன். யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு கண்டிப்பாக நன்றாக தெரியும். என்மேல் நம்பிக்கை வை, உனக்கு நிச்சயம் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். நீயே நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் என்றெல்லாமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம்ங்கிறது முக்கியம். ஒவ்வொரு வேலையும் தகுந்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும். இந்த வேலையை அப்புறமா செய்து முடிக்கலாம்னு நினைச்சேனா அடுத்து செய்யக்கூடிய வேலைகளும் பாழாகிவிடும், தள்ளி தள்ளித்தான் போகும். ஆகவே அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள், காலத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்று. இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக எல்லோருடைய வாழ்க்கைக்கும் தேவையானது இது. எது? நேரம். நேரம் தவறாமல் நடந்து கொள்வது. நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நடக்கும். இந்த சாயப்பா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் சீக்கிரமாக சரி பண்ண வேண்டும் என்று. புது புது விஷயங்களில் மயங்கி விட்டோம்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி, புதுசு புதுசாக தேவைக்கு ஏற்ற மாதிரி புது புது விஷயங்களை நாம் பழகி பார்க்குறதோட அதிலேயே மயங்கி போய் விழுந்துடுறோம்னு. அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை யார் தான் பூர்த்தி செய்கிறது? நீ செய்ய வேண்டிய வேலையை யார் செய்வாங்க? உனது ஒவ்வொரு விஷயம் வரும்போது இந்த மாதிரி தான். அதிலேயே உறைந்து போய் நான் மீண்டும் வரமாட்டேன்னு சொன்னால் நாம் வளரவே முடியாது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தான். இதுக்கு என்னைக்கு நாம் அடிமையாகக்கூடாது. நம்முடைய இலக்கை அடையத்தான் இந்த கருவிகள், விஞ்ஞான வளர்ச்சியை நம்முடைய தேவைக்கான இலக்கை அடையிறதுக்காகத்தான் கருவியாகத்தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ ஒன்று நினைத்தால் நடப்பதொன்று நடக்கிறது என்று கவலைப்படாதே. கர்ம வினைதான் இதற்கு முழு காரணம். ஒருவருக்கு கர்மா என்பது இருந்தால் அவருக்கு பல இக்கட்டான இன்னல்களுக்கு ஆளாகி துன்பங்களை சந்திப்பார்கள். ஆனால் உனக்கு இருக்கிற கர்மாவை நான் செய்து தருகிறேன், நான் சரி செய்து தருகிறேன். நீ என்னை நம்பி வந்த பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்பட வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் உன் சாயப்பா நான் அதை சரி செய்து விடுவேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு என் செல்லமே. எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை கைவிடவே மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள், உன்னுடைய கடன் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இனி நீ கவலையே பட வேண்டாம். உன் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்காக வழங்குகிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை அளித்து உன் குடும்பத்தில் எப்போதும் நிம்மதி நிறைந்திருக்கும்படி நான் செய்யப்போகிறேன். ஆம் செல்லமே, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. அதனால் உனக்கு எப்பொழுதும் நல்லதாகத்தான் நடக்கும். நான் வந்துவிட்டேன் அல்லவா உனக்கு என்றும் நன்மையை செய்வதற்காக. நீ எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் தப்பித்து கொண்டே தான் இருப்பாய். ஆகவே ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து செல்லப் போகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் மறக்கும் காலம் வந்துவிட்டது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.